வெல்கம் டு சிஎஸ் மங்கார்த்திகன் யூடியூப் சேனல். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்னால தான் நிறைய வீடியோ இது மாதிரி போட முடியுது. ரிசர்ச் வீடியோஸ் நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால மட்டுமா அதுக்கு நிறைய வரவேற்பு இருக்கிறதுனால தான் இது மாதிரி யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக நிறைய நோட்டிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் கேட்ட ரெக்வஸ்ட் படி தான் நானும் இப்போ ஓடியோ போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட்னால தான் இந்நாள் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷாகவும் ஒர்க் பண்ண முடியுது. ஏன்னா எஜுகேஷன் இஸ் அ லைஃப், ரைட்? ஸோ இந்த பாரதேசன் யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷனை எப்படி அப் ஹவு டு ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது லிஸ்ட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா, இதில் இருக்கிற இந்த ரெட் கலர் ஸ்டார் போட்ட ஃபீல்டு வந்து மேண்டட்ரி, அதை நம்ம ஃபில் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் அப்ளைங் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸோ அப்ளிகன்ட் ஷூட் ரெடி த ஃபாலோயிங் ஸ்கேன்ட் இமேஜஸ். ஸோ எல்லாமே ஜிபிஎஃப் ஃபார்மேட் அல்லது ஜிப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனில் உள்ள எல்லாத்தையும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அவங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 30 உள்ள, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 100 KB, நாட் ரெக்வயர்ட் ஃபார் ஓசி கேட்டகரி. ஓசி கேட்டகரிக்கு மட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை, மற்ற கேட்டகரிக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை. 100 KB SSLC, ஹையர் செகண்டரி மார்க், 12th மார்க் ஷீட்டு, இது ரெண்டுமே 100 KB இருக்கணும். யூஜி கன்சால்டேட் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட், ஒன்று டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னா யூஜி கன்சால்டேட், இது வந்து கரெக்டாக 100 KB வச்சுக்கணும். பிஜி மார்க் ஷீட்டு இதுவும் வந்து 100 KB வச்சுக்கணும். சிக்னேச்சர் அது 30 KB ஃபோட்டோ மாதிரி. டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இன்கேஸ் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு இல்லை விஷுவலி சேலஞ்சு அப்படி இருந்துச்சுன்னா அப்படி பண்ணிக்கணும். கைண்ட்லி செக் ஃபார் த ரீடபிள் குவாலிட்டி, நம்ம பண்ணுற எத்தனை கேபி மாற்றினாலும் அந்த ரீடபிள் குவாலிட்டியில் இருக்கான்னு பார்த்துங்க. அதே மாதிரி எல்லா ஸ்கேண்டும் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்கிறது இப்போ சிக்னேச்சருக்கு ரெடி பண்ணுறது உள்ளது இல்லை, நம்ம ஃபோட்டோக்கு ரெடி பண்ணுறது நம்ம ஃபோட்டோ தான் அப்லோட் ஆகுதா இல்லை கரெக்டாக இருக்கா. ப்ரொசஸ் சென்டர் போகிறவங்க வந்து நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு போன எக்ஸாமில். அதே மாதிரி அப்ளிகேண்ட் இதுவும் கரெக்டாக பார்த்துங்க. அப்ளிகேட் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும், இனிஷியல் அதுக்கு அடுத்து தான் இருக்கணும், எந்த இடத்துலையும் ஃபுல் ஸ்டாப் இருக்கக்கூடாது, கமா இருக்கக்கூடாது. ஒன்லி ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ நேம்னு கொடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டு ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்டு ஆதார் கார்டு இல்லைனா ஓட்டர் நம்பர் ஏதாவது வந்து நம்ம ஃபில்அப் பண்ணணும் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ நெட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து ரொம்ப ஆக்டிவ் மோடில் இருக்கிறது மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதேசன் யூனிவர்சிட்டி அவங்க அந்த ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் நம்பரையும் லாகின் டீட்டெயில்ஸையும் அதில் தான் இமெயில் ஐடியில் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. அண்டு இமெயில் ரிப்ளை வந்து யூனிவர்சிட்டியோட செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ராப்ரியேட் சர்டிஃபிகேட், ஸோ அப்லோட் பண்ண வேண்டியது ஆன்லைன் என்னென்ன இது ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேண்டிடேட்லாம் இருந்துச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்க சொல்லாங்க. அப்புறம் அப்ராப்ரியேட் ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்ட் ஸ்டடிட், இது வந்து ஒரு போன எக்ஸாமில் 2019-20 இது நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா இப்போ ஆன்லைனில் இப்போ அந்த சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் இப்போ பிஜி டிகிரியில் என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னு கிளிக் பண்ணிக்கிட்டு மவுசஸ் சில சமயம் ஸ்க்ரோல் பண்ணாலோ இல்லை மேலே இருக்கிற அப் ஏரோ டவுன் ஏரோவை கிளிக் பண்ணாலோ அடுத்த சப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு விட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இங்கிலீஷ் மேஜர் சூஸ் பண்ண வேண்டியவங்க ஹிஸ்ட்ரியையோ ஃபிலாசபியோ இல்லை வேறு ஏதாவது மேஜரையோ கிளிக் பண்ணி வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளவங்க மேத்தமெட்டிக்ஸோ இல்லை அதுக்கு பக்கத்தில் மேலே அதுக்கு மேலே இருக்கிற மற்ற சப்ஜெக்ட் அதில் வந்துருச்சு, இது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால் அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அது போன வாட்டி நிறைய பிரச்சனை வந்துச்சு, ஹெல்ப் டெஸ்கில் நிறைய கேட்டாங்களோ அது கடைசி நேரத்தில் அவங்களால முடியல. ஏன்னா போன வாட்டியும் பேண்டமிக் டைங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அப்படி தான் ஆன்லைன் எக்ஸாமும் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதே மாதிரி மெயின் சப்ஜெக்ட், ஸோ நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தாலும் மெயின் சப்ஜெக்ட் என்னவோ அது மட்டும்தான் கொடுக்கணும், சப்டைட்டில் கொடுக்கக்கூடாது. ஒரு தடவை நீங்கள் அதை செக் பண்ணி செக்லிஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது சப்ஜெக்ட் மேஜரை. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களும் இதில் அப்ளை பண்ணலாம். அவங்களோட பிஜி மார்க் ஷீட்டு இல்லைன்னா பாஸ் பண்ணுற சர்டிஃபிகேட் இஷ்யூ, இந்த குமுலேட்டிவ் மார்க் ஸ்டேட்மெண்ட்டு இல்லைனா டிகிரி, இதெல்லாம் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை சென்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் பட்டன் ஒரு லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே யாராவது ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட் கொடுக்கலனா அவங்க வந்து இந்த இப்போ 100 தடவை லாகின் பண்ணி ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணி மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா போர்ட்டலுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ ஆன்லைன் பேமெண்ட் வரும். எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட் 708 ரூபீஸ் பே பண்ணணும், ப்ளஸ் ஜிஎஸ்டியோட தான் இதில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதர்ஸ் மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் 1180 ரூபா கட்டணும் பிஃபோர் த லாஸ்ட் டேட். ஸோ நிச்சயமாக வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க, ஏடிஎம் கார்டு
ஏடிஎம் கார்டு யூஸ் ஒன்லி நெட் பேங்கிங் ஆர் கிரெடிட் கார்டு ஃபார் ஆன்லைன் பேமெண்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டஃப் தான் உண்மையிலே, எல்லாருமே எல்லாத்துலேயும் டெபிட் கார்டும் கிரெடிட் ஏடிஎம் கார்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நெட் பேங்கிங்காக இல்லாட்டி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது பெட்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ யூபிஐ பேமெண்ட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்பர். ஸோ என்ஆர்ஐ கேண்டிடேட் ஃபாரின் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா அவங்களும் அமௌண்ட் பே பண்ணணும். அவங்க வந்து 8,850 ரூபா பே பண்ணணும். அது ஈக்குவலன் டு யூஎஸ்எஸ் டாலர் $100. அதில் தனியாக ஜிஎஸ்டி 18% தனியாக பிடிப்பாங்க. ஜிஎஸ்டி இதுலேருந்து ஆட் பண்ணிக்கணும் 18%. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வில் நாட் பி கன்சிடர்டு இஃப் நோ பேமெண்ட் இஸ் மேட். ஸோ பேமெண்ட் கொடுக்காத எதுவுமே நாங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லாகின் பண்ணுறது எல்லாமே சேஃபாக இருக்கும். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு, ஹால் டிக்கெட்டுக்கு, ரிசல்ட்டு, இ சர்டிஃபிகேட் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் வச்சுருக்கிற லாகின் டீட்டெயில்ஸை சேஃபாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹார்ட் காப்பியும் நிச்சயமாக ஆஃபீஸ்க்கோ இல்லை அதோட ஹார்ட் காப்பியோ ஏதாவது சர்டிஃபிகேட்டோ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் போட்டிருந்தது எல்லாமே ஆன்லைன் காப்பி எதுக்கும் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஒரு தடவை நீங்கள் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் லாகின் பண்ணலாம். அதை ரீசப்மிட்லாம் கொடுத்து மறுபடியும் பண்ண வேண்டாம். ஸோ யூனிவர்சிட்டியோ இல்லை ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மட்டும் யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள், மற்றபடி வேறு எதையும் நீங்கள் பண்ணாதீங்க. ஆன்லைன் ஹால் டிக்கெட் இது லாகின் டீட்டெயில்ஸை கொடுத்து கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டேட் மென்ஷன் ஆகிருக்கும் பேஜில், அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு இதை வச்சுக்கோங்க. குடும்பம் வரைக்கும் இப்போ ஆன்லைனில் இருக்கிறதுனால ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மெசேஜ் எடுத்துக்கலாம், இல்லை யாருக்காவது போட்டு விடலாம். இப்படிலாம் பண்ண வேண்டாம். ஒரு மெசேஜை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா ஒன்று உங்கள் மெயிலுக்கு நீங்களே அனுப்பிங்க, இல்லை அதை டிரைவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா சேஃபு, எப்போ வேணாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த சாஃப்ட் காப்பியை பொறுத்தளவு வாட்ஸ்அப்லேயும் 30 நாளுக்கு மேலே இருக்க போகிறது கிடையாது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் சேஃபாக உங்களுக்கு நீங்களே நீங்கள் வந்து ரீசெண்ட் பண்ணிக்கிட்டாலோ, இல்லை வந்து நீங்கள் அதை ஒரு சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பியை எடுத்து வச்சுட்டா கூட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இது தேவைப்படும். அதனால தான் சொல்கிறேன், ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து முக்கியமாக 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 கொஸ்டின்ஸில் வந்து 100 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் ரிசர்ச் ஆப்டிடியூடு, கான்செப்ட், இன்டெலெக்சுவல் அபிலிட்டி, சப்ஜெக்ட் நாலேஜ் ஆஃப் பிஜி கோர்ஸ். ஸோ எல்லாருமே மாஸ்டர் டிகிரியோட நாலேஜை பற்றி தான் கேட்க போகிறாங்க. ஸோ மெயின் சப்ஜெக்ட் வந்து நல்லா டெஸ்ட் பண்ண சப்ஸ்டேஷன் அதில் கேட்பாங்க. குரூப் டைட்டில்ஸ் அதில் இருக்கிறது மட்டும் தான். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பிடியூ சிலபஸில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, இது சயின்ஸாக இருந்தாலும் சரி ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி என்ன யூனிவர்சிட்டி சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸில் இருக்கிற டைட்டில்ஸ் மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. அந்த டைட்டில்ஸ் ஈக்குவலாக தான் இதை கேட்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நெகட்டிவ் மார்க் நிச்சயமாக கிடையாது. சிலபஸ் பிஜி சப்ஜெக்ட் ஆஃப் பாரதாசன் யூனிவர்சிட்டி. ஸோ பிஜி சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன பாரதாசன் யூனிவர்சிட்டி சொல்லுதோ அதுதான் உங்களுக்கான மார்க் தான். மியர் கிளியரிங் ஆஃப் திஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேண்டுமனே இதை கிளியர் பண்ணுறது, அதை அதர் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாமல் திடீர்னு கிளியர் பண்ணிட்டுருந்தாங்கன்னா அவங்களோட கேண்டிகேச்சர் இன்வேலிட்னு சொல்லிடுவாங்க. பாஸ் சர்டிஃபிகேட் உண்மையிலேயே யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்க கொடுப்பாங்க. 5 இயர்ஸ் வேலிடிட்டின்னு அதிலே போட்டிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ வேணாலும் அதை ரிஜிஸ்டர் பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட் டைமாக இருக்கட்டும், ஃபுல் டைமாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல அஃபிலியேட்டட் காலேஜ்லேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதர் ரிசர்ச் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பாரதாசன் யூனிவர்சிட்டி வித்தின் தட்ஸ் டியூரேஷன். ஸோ பாரதாசன் ஸ்டடி சென்டரோ இல்லை இதோட அஃபிலியேட்டட் காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது இல்லாமல் ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சு, ஆன்லைன் சப்மிஷன் பண்ண முடியலை, இல்லை வேதா கிளாரிஃபிகேஷன் கரெக்ஷன் இருக்குன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்தளவு பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு கீழே இருக்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க 0431240701. இந்த 71 கிடைக்கலன்னா அந்த லாஸ்ட் நம்பரை 1 மாற்றிக்கோங்க, 72 இல்லைன்னா 73 போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபார் யுவர் ஆஃபீஸ் யூஸ், அவள் அந்த டயத்தில் மட்டும்தான் இதனை எடுப்பாங்க. அது இல்லாமல் bdu@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ரிசர்ச் வந்து ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது கொஞ்சம் மட்டும் உங்கள் கணக்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் மேட்டரை கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்ளை பண்ணும்போது நம்ம போட்டிருக்கிற சப்ஜெக்ட் மேட்டர் கொடுக்குற அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க போகிறதில்ல. ஆன்லைன் எக்ஸாம் பொறுத்தளவு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்னொன்று என்ன ஆன்லைன் எக்ஸாம் பற்றி சொல்லலாம் அப்படின்னா, நான் அடிஷ்னலாக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஆன்லைன் எக்ஸாம் நான் ரொம்ப புதுசாக இப்போ தான் அப்ளை பண்ணுறேன், நான் எப்படி இதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லப்போனால் ஒரு லேப்டாப்போ கேமரா கனெக்ஷனோட இல்லைனா ஒரு ஸ்டடி சென்டரில் ஒரு டெஸ்க்டாப்லேயோ இதிலேயே நீங்கள் உட்காந்துக்கணும். உட்காந்து இந்த எக்ஸாமில் நீங்கள் டைரெக்டாக உட்கார ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை வந்து ஒரு மென்டர்,
இல்லைன்னா ஒரு ஆன்லைன் இன்விஜிலேட்டர் உங்களை வந்து இதே மாதிரி பார்ப்பாங்க. ஒரு 50 கேண்டிடேட் இது மாதிரி அவங்க இன்விசிபிளாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அங்கேருந்து யார் பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. அதே மாதிரி நீங்கள் மொபைல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிச்சு அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கொடுத்து அதை இன்னொரு இதில் விசிபிள் கொடுக்கலான்னா அதுவும் அங்கே ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இது ஃபஸ்ட் திங்னு சொல்லிவிட்டு அவங்க உடனே அதை கேண்டிடேச்சரை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி அதிக நேரம் குனிஞ்சோ இல்லை திடீர்னு வலது பக்கம் இடது பக்கம் திரும்பினாலோ உங்களுக்கு ரெண்டு தடவை உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுப்பாங்க. இந்த ரெண்டு தடவை வார்னிங் கொடுக்குற போதே நீங்கள் அதை சரி செஞ்சுக்கிட்டு அத்தோடு விட்டுறணும். அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா அது பிரச்சனையாயிடும். அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதாவது சவுண்டு யாராவது பேசுகிறது இல்லை கொடுக்கறது இல்லை சத்தம் போடுறது இது மாதிரி இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு தடவை வார்னிங் கொடுத்துட்டு அடுத்த தடவை உடனே இதை கட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஸ்டிபுலேட்டட் டயத்துக்குள்ளே 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த 2 hours டைம் நினைக்கிறேன். ஸோ இந்த மினிமம் டயத்தில் நீங்கள் மேக்ஸிமம் சத்தம் போடாமல் இருக்கிற ஒரு பிளேஸாக பாருங்கள். யாரும் உங்களை கத்தாமல் இருக்கிறதுக்கான பிளேஸாகவும் பார்த்துருங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டுங்க. ஏன்னா போன வாட்டி எக்ஸாம் எழுதுற நிறைய பேர் பேசிக்கிட்டு பின்னாடி இருக்கிற யாரோ ஒருத்தங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஓகேன்னு சத்தம் போட்டதுக்கே உடனே அந்த டைம் ஓடிக்கிட்டு இருந்த ரிவர்ஸ் டைம் கட் ஆகி அப்படியே போயிடுச்சு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ எவ்வளோ மணி நேரம் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து மினிட்ஸில் தான் ஓடும், டைமில் தெரியாது. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். 60 நிமிஷத்துக்கு ஓடிக்கிட்டுருக்குன்னா அது 1 hour, 120 ஓடனா அது 2 மணி நேரம். ஸோ இதில் வந்து ரிவர்ஸில் ஓடும்போது பார்த்திங்கன்னா நம்ம மனசு படமடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 1/2 hour காமன் நேரம்னு பார்த்தா நமக்கு ஒரு நம்பர் செகண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது, டைம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு ஆரம்பத்துலேருந்தே பயம் வந்துடும். இது நெட் எக்ஸாம் அட்டன் பண்ணுற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டு. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் வந்து டயத்தை பார்க்குறத கொஞ்சம் கன்வர்ஷன் மோடில் பாருங்கள். ஏதாவது மார்க் டெஸ்ட் ஏதாவது எழுதி பாருங்கள், இல்லை டைம் அது மாதிரி மொபைலில் வந்து இந்த டைமர் வச்சு ஓட்டி ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இதில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்லைனை பொறுத்தளவு பின்னாடி யாரும் சத்தம் போடக்கூடாது, பின்னாடி யாராவது வந்து கிராஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் இருக்கிற இடம் அமைதியாக இருக்கணும். நீங்களும் அந்த 3 மணி நேரம் ஸ்டிபுலேட்டட் டயத்தில் கரெக்டாக அந்த டயத்தில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி அந்த எக்ஸாமை நீங்கள் ஃபுல்ஃபில்லாக முடித்து சப்மிட் கொடுத்து அந்த டைம் முடியும் போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ நெட் எக்ஸாம் யாராவது எழுதியிருந்தாங்க இல்லை செட் எக்ஸாம் ரீசெண்டாக ஆன்லைனில் எழுதியிருந்தாங்கன்னா எல்லாருக்கும் இது ரொம்ப இப்போ நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்றபடி இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெட் எக்ஸாமில் வந்து என்ன மேலே கேமரா இருக்காது, இதில் கேமரா இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ரொம்ப சந்தோஷமாக எழுதுங்க, நிச்சயமாக பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான மார்க் தான். ட்ரூ ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் பயம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எல்லா மேஜருக்கும் சேர்த்து. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.